கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த முதலாம் நாள் வேத பாட கூட்டத்துக்காக இருந்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். We greet all people who came to the first day meeting. தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என்கிறதான தலைப்பிலே இந்த நான்கு நாளும் வேதபாட கூட்டங்கள் நடைபெறும். These four days, Bible studies will be conducted on the topic fulfillment of the prophecies. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். The book of Revelation chapter 19 verse. காலத்தில் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது போல் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. The testimony of Jesus is the spirit of prophecy. பத்மத்தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு தூதன் கொடுக்கிறதான ஆலோசனையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். The counsel which was given by the angel to John who was in exile in the island of Patmos we read. தன்னையும் அறியாமல் தூதனுடைய பாதத்தில் ஒரு அப்போஸ்தலன் விழுந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். Without his knowledge we see an apostle falling before the feet of an angel. தேவனை தொழுதுகொள் என்று தூதன் இங்கே அப்போஸ்தலனை எச்சரிப்பதாக நாம் பார்க்கிறோம். Here the angel is warning the apostle, worship God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஒரு குடிகாரனையோ ரட்சிக்கப்படாத ஒரு நபரையோ பார்த்து அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் மார்பில் சாய்ந்து இந்த பூமியிலே ஜீவித்த ஒரு அப்போஸ்தலனை பார்த்து தூதன் சொல்லுகிறார், தேவனை தொழுதுகொள். Not an unsaved person or a drunkard, the angel is saying like that, but a disciple who was leaning on the bosom of Jesus Christ, angel says, worship God. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இந்த பூமியில் ஒரு விலையேறப்பட்ட ஊழியத்தை செய்ததான அப்போஸ்தலன் தூதனுடைய மகிமையை கண்ட வேளையில் தன்னையும் மறந்து அவனுடைய பாதத்தில் விழுந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். Apostle John who was leaning on the bosom of Lord Jesus Christ and doing a glorious ministry, when he saw the light of the angel, unaware of him, he fell at the feet of the angel. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் யோவானை போன்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கக்கூடும். Perhaps beloved people of God, just like John, you may be special in your spiritual life. ஆனால் எந்த மனிதனும் தடுமாற கூடியதான ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. But in the life of each and everyone, an occasion comes when he is to stumble. இங்கே தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தூதனுடைய பாதத்தில் இவர் விழுந்தபோது தன்னை வணங்கும்படியாக விழுந்ததான யோவானை பார்த்து தேவனை தொழுதுகொள் என்று தேவனுடைய பக்கமாக தூதன் யோவானை திருப்புகிறார். Here when John was about to fall at the feet of the angel, he is turning John towards the side of God, worship God. ஆனால் விழுந்து போன தூதனாகிய அந்த பிசாசோ மொத்த மனுக்குலமும் தன்னுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். But the fallen angel, the devil expects that all the humanity should fall flat before his feet and worship him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களில் இயேசுவும் தன்னுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய வேண்டும் என்று அந்த விழுந்து போன தூதன் கேட்டதாக நாம் பார்க்கிறோம். While Lord Jesus himself was living upon this earth, once this fallen angel came and before him and told, you also fall before my feet. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்துவை சாராதவர்களாக கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தாலும் நீங்கள் விழுந்து கிடக்கிற இடம் எது என்பதை இந்த மாலை வேளையில் நிதானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Whether you are Christians or non-Christians, which is the place you are fallen, you have to discern this evening, it's better. அந்த சந்தர்ப்பத்திலே தான் யோவானிடத்திலே தூதன் சொல்கிறார், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. At that time the angel is saying to John, the testimony of Jesus is the spirit of prophecy. தீர்க்க தரிசனம் என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே
நாபா என்றும் கிரேக்க பாஷையில் ப்ராப்பர்ட்டியோ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In Greek language, the term property is referred as neba, and in Greek language, propertio. Dirka darsanam enral enna? What is prophecy? Inimel nadakka kudidana oru sambhavathai munkuttiye theerkamaga arivippadhaan dirka darsanamaa irukkirathu. What is going to take place in future, about that a prediction is done firmly beforehand, it is prophecy. Dirka darsi sollugirar, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். The prophet says where there is no vision or prophecy, the people will perish. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது 2 பேதுரு 1 அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ளதான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தீர்க்க தரிசனம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். In 2 Peter chapter 1 verses 19 to 21 if you read, we can understand how important prophecy is. சமயம் இல்லாதபடியால் எல்லா வசனங்களையும் வாசிக்க இப்பொழுது நமக்கு சமயம் இல்லை. For want of time it's not possible to read all the verses. நமக்கு முன்பாக கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கிறது. Before there is a limited time. தீர்க்கதரிசனம் 3 வகையாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. The prophecy is divided into 3 categories. வேதத்திலே 3 விதங்களிலே தீர்க்கதரிசனம் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. Regarding the prophecy, it is mentioned the scripture in 3 ways. நம்முடைய நாட்களிலே நிறைவேறி முடிந்ததான தீர்க்கதரிசனங்கள். The prophecies that have been already fulfilled in our lifetime. இரண்டாவதாக இப்பொழுது நம்முடைய நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள். The secondly, the prophecies that are being fulfilled before our eyes today. மூன்றாவது இனிமேல் நிறைவேற போகிறதான தீர்க்க தரிசனங்கள். Thirdly, the prophecies that ought to be fulfilled in future. இந்த 4 நாட்களிலும் இந்த 3 விதமான கூட்டத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசன வசனங்களை பட விளக்கத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். These 4 days we will be meditating on the prophetical scriptural verses with the help of the charts. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. The testimony of Jesus is the spirit of prophecy. நிறைவேறி முடிந்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். This evening we are going to meditate a prophecy which has been already fulfilled. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். The prophetical book of Ezekiel chapter 37 verse 12. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இதுவரை இந்த உலகம் 2 உலக மகா யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. Hitherto the world has met 2 world wars. இனி 3வது உலக மகா யுத்தத்துக்கு வல்லரசு நாடுகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The superpowers are preparing themselves for the 3rd world war. 2 உலக மகா யுத்தங்களை குறித்தும் வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசித்த அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். In the prophetical book of Ezekiel, in this same chapter we read, there is a reference to the first 2 world wars. முதலாம் உலக மகா யுத்தத்தினுடைய முடிவு கிரேட் பிரிட்டன் ஜெயித்ததாக காணப்பட்டாலும் அதிலே ஆதாயம் பெற்றது யார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் யூத ஜனங்களாக இருக்கிறார்கள். Even though at the end of the first world war Great Britain was victorious, who are those people who gained? It was the Jewish nation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மறைவுக்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யத்தின் கொடுமை தாங்க முடியாமல் முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். After the death of Lord Jesus Christ, unable to bear the tyrannical rule of the Roman Empire, Jewish people were scattered all over the world. சொந்த தேசத்தை அவர்கள் இழந்து நாரோடிகளாக பரதேசிகளாக அந்நிய தேசத்திலே தேவனுடைய சொந்த ஜனம் அடிமைகளாக ஜீவித்தார்கள். They lost the homeland as nomads, as strangers, own people of God were remaining scattered all over the world. தேவ ஜனங்களை சொந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவதற்காக 2 உலக மகா யுத்தங்களை இந்த பூமியிலே ஆண்டவர் அனுமதித்தார். The Lord permitted 2 world wars in this earth so that the people of God may be made to inherit their own homeland. முதலாவது உலக மகா யுத்தத்தின் முடிவிலே 1917 ஆண்டு
பால்ஃபோர் பிரகடனம் என்று சொல்லி ஒரு பிரகடனம் அறிமுகப்படுத்தப்பட்டு யூத ஜனங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர அனுமதி கொடுக்கப்பட்டது. At the end of the First World War in the year 1917 by Balfour Declaration permission was given to the Jewish people to come to their homeland. Great Britain தோல்வியின் விளிம்பிலே காணப்பட்டது. The Great Britain was at the fringe of defeat. ஜெர்மனி ஜெயிக்க கூடியதான ஒரு சூழ்நிலை அன்றைக்கு உண்டாயிருந்தது. The situation was that Germany was about to win. இந்த கிரேட் பிரிட்டனுடைய போர் கப்பல்களை இயக்க தேவையான அசிடோன் என்று சொல்லக்கூடிய மருந்து ஜெர்மன் கிரேட் பிரிட்டனுக்கு இல்லை. The acetone powder was not available which was needed to operate the warships of Great Britain. தோல்வியின் விளிம்பிலே காணப்பட்டதான அந்த கிரேட் பிரிட்டன் ஜெயிப்பதற்கு சைம் வீஸ்மான் என்று சொல்லக்கூடிய யூத விஞ்ஞானி காரணமாயிருந்தார். A scientist by name Sam Weissman was responsible for the winning of Great Britain when he was about to meet with defeat. அந்த கிரேட் பிரிட்டன் முதலாம் உலக யுத்தத்தில் ஜெயித்தபோது உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று இந்த யூத விஞ்ஞானியிடத்திலே கேட்டபோது என்னுடைய சொந்த ஜனங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுமதி கொடுக்க வேண்டும், அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று அவர் சொன்னார். When Great Britain was victorious, a question was put to this scientist, Sam Weissman, what reward do you want? He said, I need permission so that my people may come to the homeland. Ezekiel 37 அதிகாரம் 21-22 வசனங்களிலே நாம் இதை படிக்கிறோம். In the book of Ezekiel chapter 37 verses 21 and 22 we read. முதலாவதாக சுய தேசத்திலே வர பண்ணுவது. First of all, they are permitted to come to the homeland. அடிமைகளாய் பல்வேறு தேசங்களிலே சிதறி கிடந்த யூதர்கள் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு விற்பாடு இந்த சைம் வீஸ்மான் மூலமாக சொந்த தேசத்துக்கு திரும்பி வரக்கூடிய அனுமதியை பெற்றுக் கொண்டார்கள். The Jewish people who remained scattered and in captivity as slaves all over the world had the privilege to return to the homeland by the help rendered by Sam Weissman. ஆனால் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு விற்பாடுதான் அவர்களுக்கு சொந்த தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. But only after the end of the Second World War they had the privilege to possess the homeland. இஸ்ரேல் என்கிற பெயரிலே ஒரு சுதந்திர நாடை இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு விற்பாடுதான் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். After the Second World War they were able to proclaim an independent country in the name of Israel. இந்த இரண்டு உலக மகா யுத்தங்களை குறித்தும் ஆழமாக சத்திய வேதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. In the Holy Bible, in a very deep manner, there is mention of the first two world wars prophetically. சமயம் இல்லாதபடியினாலே அதை குறித்து நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. For want of time, I do not want to go into detail of it. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிரேத குழிகளை திறந்து நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். The Lord says, I will open the graves and cause you to come out. பிரியமானோர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு தரிசனத்திலே கொண்டு போனார். Beloved people of God, the Lord took prophet Ezekiel to a valley which was full of bones in a vision. அந்த எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்பட்டது. Those bones were dried bones. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? So Ezekiel, the Lord put the question, can these bones live? Ezekiel அந்த எலும்புகளை நோக்கி பார்த்தபோது எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் உலர்ந்து போன நிலவரத்திலே அந்த எலும்புகள் காணப்பட்டபடியினால் தேவனை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் அன்றைக்கு எசேக்கியேலுக்கு இல்லை. When Ezekiel saw the condition of the bones, they were actually dried bones. Therefore, he could not hope to say to God, they will regain the life. ஆனால் மறுபக்கத்திலே இந்த எலும்புகள் உயிர் அடையாது என்று சொல்லவும் அவர் பயப்படக்கூடியவராய் காணப்பட்டார். On the other side, he was afraid to say that the bones cannot get life. ஆகவே தன்னை நோக்கி பார்த்து கேள்வி கேட்ட ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், அது உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. Therefore, to God who questioned, he says, thou knowest the Lord. அந்த எலும்புகள் யார் என்கிறதான காரியத்தை தேவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதே அதிகாரம் எசேக்கியேல் 37:11 வாசிக்கிறோம். In the same chapter 37 verse 11, the Lord has revealed who are these bones to Ezekiel. We read here. அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனத்தை கண்டபோது இந்த பூமியிலே எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இல்லை. Beloved people of God, when Ezekiel saw this vision, there was no valley which was filled with bones on this world. தம்முடைய சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்களுக்கு இனிமேல் சம்பவிக்கக்கூடிய உபத்திரவத்தை குறித்து, அவர்கள் கடந்து போகக்கூடிய பாதையை குறித்து அன்றைக்கே எசேக்கியேலுக்கு தரிசனத்தில் ஆண்டவர் காட்டி கொடுத்தார். On that day, the Lord has shown to Ezekiel in a vision the path, the persecution through which the people of Israel will be passing through in future. இயேசுவின் மறைவுக்கு பிற்பாடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு, ரோம சாம்ராஜ்யத்தினால் முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். After the death of Lord Jesus Christ by the tyrannical rule of the Roman Empire, Jewish people were scattered all over the world. 1941 ஆண்டு ஹிட்லரின் மூலமாக லட்சக்கணக்கான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். In 1941 through Hitler, lakhs of Jewish people were assassinated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கும் இரண்டு நிறைவேறுதல் இருக்கிறது. For any prophetic utterance there are two kinds of fulfillments. ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல். The first one is a literal fulfillment. மற்றொன்று ஆவிக்குரிய நிறைவேறுதல். The second one is a spiritual fulfillment. முதலாவதாக எழுத்தின்படியான நிறைவேறுதலை நான் சொல்கிறேன். First of all, I want to share with you the literal fulfillment. எழுத்தின்படியான யூதர்கள் 1941 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29-30 தேதிகளிலே ஹிட்லரின் படையினால் ரஷ்யாவில் உள்ள பாபியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிடத்திலே வரவழைக்கப்பட்டார்கள். In the year 1941, in the month of September 29th and 20th, 30th days, the Jewish people, many lakhs of people, were brought to the land of Israel to a place called Babiar by the government. ஏனென்றால் அதற்கு முன்பாகவே இந்த கிட்லரின் மூலமாக எத்தனையோ யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். Even before that, through Hitler, many Jewish people have been killed. ஹிட்லர் ரஷ்யாவில் உள்ள உக்ரைனை பிடித்ததான வேளையில் அங்கே ஏராளமான யூதர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி அறிவித்து பாபியார் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கினத்திலே கடந்து வர வைத்தான். When Hitler captured the Ukraine portion of Russia, many Jewish people were living in that area. He said unto them, I will give you deliverance if you come to Babiar. In that way they came to the Babiar. எப்படியாயிலும் இந்த கொடுமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரஷ்யாவை விட்டு வெளியேறி சொந்த நாட்டுக்கு போகலாம் என்கிற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான யூதர்கள் அதிகாலை 8 மணிக்கு செப்டம்பர் மாதம் 29th பாபியார் பள்ளத்தாக்கு இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். September 29th at 8:00 in the morning, with the hope, anyhow we can go out of this tyrannical rule, we can leave the country of Russia, they came to the valley of Babiar. ஆனால் பிரியமானவர்களே, விடுதலை தருவது அல்ல ஹிட்லருடைய நோக்கம். லட்சக்கணக்கான யூதர்களை ஒரே இடத்தில் கொன்று குவிக்கும்படியாக இவன் தீர்மானித்திருந்தான். Beloved people of God, it was not the plan of God to give deliverance to Israelites, but he had planned to kill, assassinate lakhs of people in that day. முழு உலகத்திலும் யூதன் என்கிற ஒரு வம்சமே இருக்கக்கூடாது, முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஹிட்லருடைய நோக்கமாக இருந்தது. It was the purpose of Hitler that no Jew should live in any part of the world. All Jewish people should be completely destroyed. ஹிட்லர் மொத்த உலகத்திலும் காணப்பட்ட யூதர்களை அழித்து தீர்க்கும்படியாக வான்சி கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸை அமைத்தான். He arranged a conference called Wannsee Conference so that he may be able to destroy all the Jewish people in the world. The final solution, கடைசி தீர்வு என்று சொல்லக்கூடியதான பெயரிலே மொத்த யூதர்களையும் அழிக்கும்படியாக தன்னுடைய ராணுவத்துக்கு அவன் படிப்பாட்டினான். In the final solution, he has taught the army so that they may be completely destroying the Jewish people. பெரிய நம்பிக்கையோடு, விடுதலை என்ற பெரிதான நம்பிக்கையோடு யூத ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் ரஷ்யாவில் உள்ள பாபியாருக்கு வந்து சேர்ந்தார்கள். With a great hope, the Israelites, the own people of God, came to the Babiar of Russia. பிரியமானவர்களே, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எந்த ஈவு இரக்கமும் இல்லாமல் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே, ஒரு ஆழமான குழியிலே உயிரோடு இறக்கி
சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் right from the infants up to very aged people without any pity or mercy he made the people to enter a big pit without any mercy he shot them and put them to death அதனுடைய オリジナル படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் you see the original photocopy of it here அஸ்திரங்களை உரிந்து ஒரு இடத்திலே குவித்து வைத்திருந்தார்கள் அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் the garments were removed and it was kept in a place we see in this chart ஒரு சிறு குழந்தையே கூட ஈவு இரக்கமில்லாமல் சுட்டு கொன்றார்கள் அந்த ஒரு சிறு குழந்தையை சுட்டு கொல்கிற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் a small child is shot dead without any mercy we see that picture here அன்றைக்கு எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அந்த தரிசனம் 1941 செப்டம்பர் 29-30 தேதிகளிலே நிறைவேறிற்று in the year 1941 in the month of September on 29th and 30th the vision that was revealed to prophet Ezekiel was fulfilled அந்த பள்ளத்தாக்கின் குழியை நாம் இங்கே பார்க்கிறோம் we see the pit of that valley உயிரோடு சுட்டு கொன்று அங்கே ஏராளமான யூதர்கள் ஒரே படுகுழியிலே வஸ்திரங்களை உரிந்து மிகவும் பரிதாபமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்கள் many Jewish people after their garments were stripped without mercy they were cast into a pit and they were shot and put to death அவர்கள் தப்பித்து ஓடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வஸ்திரம் உரிந்து போடப்பட்டது the garments were removed so that they may not make attempts to escape ஹிட்லர் தன் சரித்திரத்தில் சொல்லி இருக்கிறான் ஏன் வஸ்திரம் உரியப்பட்டது என்று சொன்னால் சில வேளையில் கொலை செய்யும் போது சிதறி ஓடுவார்கள் என்பதற்காக வஸ்திரத்தை உரிந்து விட்டால் யாரும் வெளியே போக முடியாது என்பதற்காக அவன் வஸ்திரத்தை உரிந்து கொலை செய்தான் Hitler has told about in the history why he asked that people should be stripped if at all fearing the killing they may try to escape therefore he ordered the garments to be removed ஒவ்வொரு யூதரும் தான் யூதன் என்று சொல்லிக்கொள்ள பயந்த காலமாக ஹிட்லரின் காலம் காணப்பட்டது the time Hitler was such that every Jew was afraid to call himself as a Jew பிரியமானவர்களே இந்த தீர்க்கதரிசன வஸ்திரத்தின் சிறப்பு ஒரு விசேஷித்த ஒரு அம்சம் காணப்படுகிறது but there is special thing concerning this prophetical utterance பிரேத குழியிலே யூதர்கள் போவது ஒரு தீர்க்கதரிசனம் என்று சொன்னால் அந்த பிரேத குழியை திறந்து நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்பது தீர்க்கதரிசனத்தின் இரண்டாவது பக்கமாக இருக்கிறது if the Jews go to the graves it's the first part of our prophecy the second one is I will cause them to come out of the graves லட்சக்கணக்கான யூதர்களை இவன் அந்த பிரேத குழியிலே அடக்கம் பண்ணின வேளையில் when lakhs of Jewish people were buried in that valley இரண்டு வருஷங்களுக்குள்ளாக எதிர்பாராத விதத்தில் ஹிட்லர் தோல்வியை நோக்கி கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது within 2 years in an unexpected manner Hitler was about to meet with failure ரஷ்யாவில் காணப்படுகிற ரெட் ஆர்மிக்கு பயந்து இந்த யூதருடைய படுகொலையின் தடயத்தை அழிக்கும்படியாக அவன் பிரயாசப்பட்டான் fearing the red army of Russia he was trying to remove the signs of the assassination holocaust of the Jews people எந்த யூதர்களை ஈவு இரக்கமில்லாமல் லட்சக்கணக்காக கொன்று அந்த பாபியார் பள்ளத்தாக்கிலே தோண்டி குழி தோண்டி புதைத்தானோ what Jewish people without mercy or compassion he killed into thousands and lakhs buried in the valley of Beba தன்னுடைய சிங்காசனம் தன்னுடைய ஆசனம் தப்புவதற்காக அந்த அழிகிற நிலையில் காணப்படுகிற யூத பிரேதங்களை மறுபடியும் தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஹிட்லருக்கு உண்டாயிற்று for the survival of his throne Hitler was in a compulsion to dig the graves and bring out the stinking dead bodies 1943 வருடம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கொன்று குவிக்கப்பட்ட அந்த யூதருடைய பிணங்கள் பிரேத குழிகள் மறுபடியும் தோண்டி அழுகிற நிலையில் யூதருடைய பிரேதங்கள் வெளியில் எடுக்கப்பட்டது in the year 1943 according to the word of god the dead bodies of the jewish people who were buried in a stinking condition they were brought out of the grave அந்த படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் you see this picture here பிரேத குழிகளை திறந்து பிரேத குழிகளுக்குள் காணப்படுகிற உங்களை நான் வெளிப்பட பண்ணுவேன் I will open the graves and cause you people who are the graves to come out 327 கைதிகளுக்கு போதை வஸ்துக்களை கொடுத்து அழுகிய நிலையில் காணப்பட்டதான யூத பிணங்களை தோண்டி எடுக்கத்தக்கதாக தேவன் செய்தார் to 327 people narcotics drinks were given and they were made to dig the dead bodies and brought out it was done by god பிரியமானவர்களே அழுகின நிலவரத்திலே நம்பிக்கை இழந்து கொன்று செத்து அழுகி போன நிலவரத்தில் காணப்பட்ட
அந்த பிரேத குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அழுகின பிணங்கள் மூலமாகத்தான் யூத ஜனங்களுக்கு ஒரு சொந்த நாடு கிடைத்தது. Through the stinking condition, the dead bodies were seen in the graves. From that stinking condition, the pit was dug. The bodies were brought out. In that way, the people had a privilege to get the homeland. இந்த சம்பவத்தை பார்த்து முழு உலகத்துள்ள எல்லா நாடுகளும் யூதர்கள் மேல் பரிதாபப்பட்டது. When the whole world witnessed this pathetic incident, they had a compassion on the Jewish people. ஆகவே தான் 1948 ஆண்டு இஸ்ரேல் என்று ஒரு சொந்த நாடு யூதர்களுக்கு கிடைத்தது. Therefore, in the year 1948, the Jewish people were able to get their own homeland in the name of Israel. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. The testimony of Jesus is the spirit of prophecy. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக 1941 வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். The incident which is going to take place in the year 1941, many thousand years back, the Lord has revealed unto prophet Ezekiel. பிரேத குழியில் ஒரு மனிதன் காணப்படுகிற வேளையில் மொத்த சமுதாயமும் இனி உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முடிவு கட்டுகிறது. When a man is in the grave, the whole world is coming to the conclusion his life has come to a definite end. ஆனால் இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு எந்த நிலவரத்தில் காணப்பட்டாலும் உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இங்கே வந்திருக்கிறார். But Lord Jesus Christ, whom we introduce on the first day of this meeting, has come here to deliver you, bring you out of your condition, whatever wretched condition in which you may be. பிரியமானவர்களே, இதுக்கு ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் உண்டு. Beloved people of God, there is spiritual significance to it. ஆவிக்குரிய யூதர்கள் இன்றைக்கு பிரேத குழியிலே புதைந்து கிடக்கிறார்கள். Today the spiritual Jews are lying buried in the graves. பாவத்தை தண்ணீரை போல குடித்து இன்றைக்கு எத்தனையோ பேர் மெய்யான தேவனை அறியாமல் விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரேத குழியிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Many people are drinking sins simply as water without knowing the true God. They remain buried in this hidden grave. விழுந்து போன தூதன் இன்றைக்கு மொத்த மனு குலத்தையும் பாவத்திலே பாவத்தின் மூலமாக மரணத்திலே தள்ளி இருப்பதாக ரோமரில் பவுல் சொல்கிறார். In Romans, St. Paul is saying that fallen angel had made all the people pass through death through the sin that crept into the world. ஒரு மனுஷன் மூலமாக பாவமும் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. Through one man, sin and death entered into the world. விழுந்து போன தூதன் இன்றைக்கு மொத்த மனிதனையும் பாவம் என்கிற பிரேத குழியிலே தள்ளி வைத்திருக்கிறான். The fallen angel had caused the whole humanity to fall into the ditch of sin. இன்றைக்கு அநேகர் பாவத்தை விட்டு வெளியே வர வாஞ்சித்தாலும் இன்றைக்கு அவர்களால் தங்களுடைய சொந்த பலத்தினால் வெளியே வர முடிகிறதில்லை. Even though many people try to come out of this pit by their strength, they are not able to come out of it. பாவம் என்கிற பிரேத குழியிலே காணப்படுகிற மனுக்குலத்தை தூக்கி எடுக்க முடியாத திருத்துவத்தின் இரண்டாவது தேவன் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தார். The second person of the Trinity, Lord Jesus Christ, came to the world in the form of man so that he may bring out the humanity which is fallen in the pit of sin. இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones be living? இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones live? இப்படி நம்பிக்கை அற்று போன நிலவரத்தில் காணப்பட்ட எலும்புகள் அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடைந்தது? In such a wretched condition, those bones lost all hope of survival. How they got life? பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவன் ஒரு ஆவியை அனுப்பின வேளையில் அந்த உலர்ந்த எலும்புக்குள்ளே ஆவி பிரவேசித்த போது அந்த எலும்பு உயிரடைந்தது. Beloved, when the God of heaven sent a spirit among the dead bones, dried bones, when the spirit turned to her, they got revived. பாவத்தின் பிரேத குழி, பாவம் என்கிற பிரேத குழியிலே இன்றைக்கு பரலோக வாசிகள், பரலோகத்துக்கு தேவ சமூகத்திலே போய் சேர வேண்டியவர்கள் இன்றைக்கு பாவத்தின் பிரேத குழியில் இருப்பதை தேவன் காண்கிறார். The people who are to occupy heavenly places are actually remaining in the grave of sin. This pathetic condition is seen by God himself. அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணும்படியாக
ஒரு ஆவியை அனுப்பினாரே. On that day he sent a spirit so that the dry bones may be living. அந்த ஆவி யார்? Who is that spirit? பிரியமானவர்களே, அந்த ஆவியே நாங்கள் அறிவிக்கிற திருத்தோத்தின் இரண்டாவது தேவன், ஆண்டவராகிய இயேசு. That spirit is beloved people of God, the second person of Trinity, Lord Jesus Christ, whom we present unto you. நாம் வாசித்த வசனத்தில் தூதன் சொல்லுகிறாரே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. In the verse we read, the angel is saying, the testimony of Jesus is the spirit of prophecy. இப்படி பாவத்தின் பிரேத குழியிலே, பாவத்திலே ஜீவித்து பிரேத குழிக்குள்ளே வாசம் பண்ணுகிற மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கும் ஆவியாக ஆண்டவராகிய இயேசு இந்த களக்காடு வந்திருக்கிறார். The humanity which is living in the grave of sin through sin in order to deliver such people, Lord Jesus Christ came to Kalakkad. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். In 1 Corinthians chapter 15 verse 45, Jesus Christ came as a quickening spirit in this world. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் அல்ல, ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The last Adam was made a quickening spirit. முந்தின ஆதாமாகிய ஆதி மனிதன் விழுந்து போன வேளையில், when the first man Adam was fallen, மொத்த மனிதனும் பாவத்துக்குள்ளே விழுந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. The Bible says all the humanity has fallen into sin. ஆரம்பத்திலே விஞ்ஞான உலகம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. In the beginning the scientific world did not accept this verse. ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி மற்ற மனிதனுக்குள்ளே தொடரும்? How the sin of a person can be transmitted to other people? விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக சத்திய வேத வசனத்தை விஞ்ஞான உலகம் பரியாசம் பண்ணினது. Before the advancement of science, the scientific world was mocking at the scriptural verses. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, மனிதனுடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதனுக்கு பாவம் பின் தொடர்கிறது. But today the scientific world has accepted through blood sin is transmitted from one generation to another generation. இதைத்தான் எசேக்கியேல் 35:6 லே நாம் வாசிக்கிறோம். In the book Ezekiel chapter 35 verse 6 we read, நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். As thou hast not hated the blood shall pursue thee. பிரியமானவர்களே, இப்படித்தான் முந்தின ஆதாம் விழுந்து போன போது அவன் மூலமாக இந்த மொத்த உலகமும் பாவத்துக்குள்ளாய் மாற்றப்பட்டது. In this way when the first Adam was fallen in sin, through him the whole humanity fell into sin. பாவம் என்கிற பிரேத குழியிலே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்கிற எண்ணத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். Lord Jesus Christ came to the world in order to quicken everyone who is in the hopeless condition having fallen into the sin of the world ditch. இந்த மாலை வேளையில் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலவரத்தில் நீ காணப்பட்டாலும், beloved brother sister, in whatever condition you may be in this evening of your life, சிலவேளை நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பிரேத குழியின் நிலவரத்திலே பிரேத குழிக்குள்ளே நான் காணப்படுகிறேனே. Perhaps even though you are a believer, you may say spiritually I am in the condition of being seen in the grave. இந்த பிரேத குழிக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு பிரியமானவர்களே. For this grave, beloved, there are two meanings. மெய்யான தேவனை அறியாமல் பாவத்திலே ஜீவிக்கிற ஒரு மனிதன் இந்த பிரேத குழிக்குள்ளே காணப்படுகிறான், அது முதலாவது அனுபவம். Any person who has not known who is the true God, he is living in this grave, this is first experience. ஆனால் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தில் வந்திருந்தாலும் அநேகர் இந்த பிரேத குழியிலே காணப்படுகிறார்கள். But even though the people had got the experience salvation, they are water baptized, spirit baptized, and come into the fellowship of the saints, yet they are continuing in the graves today. Matthew 23rd adhigarathile inda preyatha kulile anubavathai kurithu Yesu prasangithar. In Matthew's gospel
chapter 23 lord jesus christ preached experience of this grave priyamanurle anda velladikkapatta kallarikkulle anda preyadakulikkulle enna kaanapadum marithavanudaiya elumbugal kaanapadum in that white sculpture in the white sculpture in the tomb grave what will be seen the dry bones of the dead people elumbugal upadesathai velippaduthukirathu the bones are revealing the doctrine anal adhe velayil nammudaiya aavikkuriya vaalkaiyile enge pinmaatram undagiratho பின்மாற்றம் உண்டாகிற வேளையில் பின்மாற்ற காரலுக்கு என்று ஒரு உபதேசம் உண்டாகிறது in the life of the people of god when backsliding occurs for such people a doctrine springs forth ஆரம்பத்திலே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாய் மரிப்போம் என்ற தீர்மானத்தில் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தவர்கள் in the beginning they come to the presence of god with a confession we will be dying as martyrs unto lord jesus christ jeevithile pala tholvigal prachanigal pala poratangalai sandikkira velayil avargal upadesathile satru vithyasathai kondu varugiran oru anubhavam when they are meeting with difficulties failures and backsliding experiences they cause deviations in the doctrine adithan yesu solugirar marithavunudaiya elumbugal dhaan anda kallaraikkulle kaanapadum that is what jesus says only the bones of the dead people will be seen in the grave asuttamum maruvaruppum ange kaanapadugirathu filthiness and polluted condition will be seen there priyamarule inda kootathile irandu vidamana nilavarathile oru velai nam nammil yaarayilum kaanapadakoodum beloved people of god some must may be seen in this two categories here ondru aandavaraga yesu meyyana devan endru avaradathile kadandu vandu paavam mannippai பெற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் first a group of people who are not able to come to lord jesus christ accepting him as the true god and unable to receive the remission of sins அது பிரேத குழிக்குள்ளே காணப்படுகிறது they are seen in the grave பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பல்வேறு ஞானஸ்நானம் அபிஷேகம் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடும் மரித்து போனதான பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போன மரித்தவனுடைய எலும்புகள் after receiving the remission of sins and being water baptized spirit baptized after coming to the fellowship of the saints they are in a backslidden condition in a dead condition such people இந்த இரண்டு விதமான எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படியாக பிரேத குழியை திறக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இங்கே வந்திருக்கிறார் the lord jesus christ has come out here in order to deliver these two groups of people in order to cause the graves to be opened and the people to be brought out இந்த எலும்புகள் உயிரடையுமா can these bones live ஏசேக்கியல பார்த்து கேட்ட ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் the lord who asked ezekiel is asking the same question to each and every one here this evening உன்னுடைய வியாபாரத்திலே உண்டான நஷ்டங்கள் the losses in your business உன்னுடைய வயலிலே உண்டான விளைச்சலிலே உண்டான நஷ்டங்கள் the shortage of harvest in your field உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இழந்து வறுமையிலும் தரித்திரத்திலும் காணப்பட்டிருக்கலாம் having loss of worldly blessings you are in poverty and penury today ஆவிக்குரிய பிரகாரமும் கூட ஜெபஜீவியம் பிரதிஷ்டை உபவாசம் வேதவாசிப்பு தேவனுடைய கிருபைகள் வரங்கள் இவை எல்லாவற்றையும் இழந்து நீ காணப்படலாம் spiritually perhaps you have lost all the spiritual experiences like prayer life consecration scripture reading fasting gifts and talents அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி கேள்வி கேட்ட தேவன் இதோ உன்னை பார்த்து கேட்கிறார் the lord who presented ezekiel before these bones and asked this question is putting the same question today இந்த மாலை வேளையில் நம்மில் எத்தனை பேர் நான் உலர்ந்த எலும்புகளைப் போல தேவ சமூகத்திலே காணப்படுகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள் how many of you will be able to accept this evening yes I am like a dry bone in the presence of god பிரியமானவர்களே நான் ஒரு உலர்ந்த எலும்பு என்று யார் மெய் மனஸ்தாபத்தோடு காணப்படுகிறோமோ whoever are repenting truly that really I am a dry bone அந்த உலர்ந்த எலும்புக்குள்ளே உயிர்ப்பிக்கும் ஆவியாக அதுக்கு உயிரை கொடுக்கும் ஆவியாக இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார் in that tribode in not to give unto life the lord has jesus has come as quickening spirit on our midst பிரியமானவர்களே நாம் நம்முடைய நிலவரத்தை உணராமல் தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே ஒத்துக்கொள்ளாமல் இருப்போமானால் தேவனால் கூட நம்மால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது beloved people if you are not able to realize our condition and submit ourselves to god the lord will not be able to do anything in our life எசேக்கியேல் மூலமாக எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்கிறான தீர்க்கதரிசனம் ஹிட்லருடைய நாட்களில் 1941 ஆம் ஆண்டு
வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறினது. The prophecy that was revealed to prophet Ezekiel regarding the valley of the dead bones, it was fulfilled literally in the year 1941. இதோ அதே மாறாத தேவன், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. The same unchanging God has come here. He says, even though the covenant earth may pass away, but my word will not pass away. பிரேத குழியிலே காணப்படுகிற, களக்காட்டின் பகுதியிலே பிரேத குழியிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் தூக்கி எடுக்கும்படியாக, வெளியே கொண்டு வரும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு இங்கே வந்திருக்கிறார். Lord Jesus Christ has come here in order to bring out every soul that is in the region of Kalakadu, in order to quicken every soul, in order to bring out every soul. He has come as quickening spirit. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவியாக மரித்து போவான் என்று சொன்னால், beloved people of God, if a man happened to die as a sinner, நான் ஏற்கனவே சொன்னது போல விழுந்து போன தூதன் மூலமாக ஆதி மனிதனை, மனிதனுக்குள்ளே அவன் விழுகையை கொண்டு வந்து மொத்த உலகத்தையும் பாவத்துக்குள்ளாக அவன் மாற்றி இருக்கிறான். As I told earlier, through the fallen angel, sin has entered in the world. He caused the first man commit sin, thereby the whole humanity has fallen into sin. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். Christ Jesus came into the world to save the sinners. பாவிகளை தேடி ஆண்டவராகிய இயேசு ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். Lord Jesus Christ descended upon the world as a quickening spirit, desiring the people who are fallen in sin. பிரியமானவர்களே, ஒரு பாவி தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு விலையேறப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். Beloved people of God, if a sinner is to receive the remission of sins, for that purpose a blood without blemish should be shed upon the world. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Leviticus chapter 17 verse 11, it is the blood that is making atonement for the soul. பிரியமானவர்களே, ஒரு பாவியுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அந்த பாவத்திலிருந்து அவன் தூக்கி எடுக்கப்பட வேண்டுமானால், விலையேறப்பட்ட இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தும்படியாக இயேசு மனிதனாக இறங்கி வந்தார். Beloved people of God, if a sinner is to be given the remission of sins, a blood without any blemish, pure, a holy blood should be shed. For that purpose Jesus came to the world and shed his own precious blood. பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் முதல் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். A man who is living in sin should attain the first step of the experience of salvation, that is the remission of sins. பூமியிலே பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Lord Jesus Christ alone is possessing the power to forgive the sins of the people in the world. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பாவம் மன்னிப்பு என்பதுதான் முதல் ரட்சிப்பாக இருக்கிறது. In Luke's Gospel chapter 177, the forgiveness sins is the first step of salvation. இந்த பாவம் மன்னிப்பை யார் கொடுக்க முடியும்? Who can give this forgiveness of sins? பிரியமானவர்களே, இந்த பிரேத குழியிலே காணப்படுகிற, பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு நபருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறார். So forgive the sins of each and everyone who is sin and fallen in the grave of this world. Lord Jesus Christ came to this world and shed even the last drop of his blood for the remission of the sin of the humanity. சிலர் பல சந்தர்ப்பத்திலே கேட்கிறார்கள், ஏன் தேவன் மனிதனாக இறங்கி வர வேண்டும்? Sometimes some people question why God should incarnate and come as man. விழுந்து போன மனிதனுக்கும் விழுந்து போன தூதனுக்கும் கிடைக்கக்கூடியதான அந்த நரக ஆக்கினை மிகவும் கொடியதாக இருக்கிறது. The damnation of hell which the fallen man and fallen angel will get is very horrible. அந்த நரக ஆக்கினையிலிருந்து ஒரு ஆத்துமாவை, அந்த பிரேத குழியிலிருந்து தூக்கி எடுப்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். From the damnation of hell, from that horrible wretched condition, in order to bring out his soul, the Lord shed his pure harmless blood. பாவம் செய்கிறதான ஒரு மனிதன் மூன்று விதங்களிலே தண்டிக்கப்படுகிறான்.
A man who commits sin is punished in three ways. ஒன்று இந்த பூமியிலே அவன் உயிரோடு இருக்கிற வேளையில் அவன் செய்கிற பாவங்களுக்கு சமாதானத்தை இழந்து சரீரத்திலே வியாதி உள்ளவனாக இன்னும் பல்வேறு பிரச்சனைக்குள்ளாக மாற்றப்பட்டவனாக மரித்து போகிறான். First of all, when a man lives as a sinner in this world, he loses his peace, he loses his joy, and in that way he is meeting with the death. இரண்டாவதாக அவன் செய்த பாவங்களுக்காக தற்காலிகமாக பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு அவனுடைய ஆத்மா போகிறது. Secondly, his soul is temporarily going to a place of torment which is called the grave. மூன்றாவதாக நித்தியமாக என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நித்திய அக்னி கடலிலே அவன் தள்ளப்படுகிறான். Thirdly, forever and ever he will be in damnation suffering. He is cast in the fire that is in the boat. மெய்யான தேவன் யார் என்று அறியாமல் தன்னுடைய பாவத்திலே ஒரு மனிதன் மரித்து போவான் என்று சொன்னால் அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய நித்திய ஆக்கினை அவனுக்காக காத்திருக்கிறது. If a man is not able to know who is the true God and he is meeting with eternal damnation, a hellish punishment is awaiting for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. லூக்கா 8 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபோது பிரேத கல்லறையிலே ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். While Lord Jesus Christ was living upon the earth, we see a person who was living in the grave or tombs. அவருடைய நிலவரத்தை குறித்து லூக்கா 8:27 வாசிக்கும்போது In Luke's Gospel chapter 8 verse 27 when we read about his condition. அவன் வஸ்திரம் தரியாத ஒரு நிலவரத்திலே He was without dress. வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனாய் இருந்தான். He was not able to change the house. He is in the graveyard. அவனை ஒரு ஆவி பிசாசுகள் லேகியோன் என்று சொல்லக்கூடிய பிசாசுகள் பிடித்திருந்ததாக நாம் கீழே வாசிக்கிறோம். The demon, the legion possessed him. We read in the verses below. ஆனால் இயேசு அங்கே வந்தார். But Jesus came there. பிரியமானவர்களே, இப்பொழுது பிசாசு பிடித்த மனிதன் அல்ல, அந்த மனிதனை பிடித்திருந்த பிசாசு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறது. Now not the man who was possessed with the devil, but the devils which has possessed that man are praying unto Jesus. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவன் பாவியாய் மரித்து போவான் என்று சொன்னால் அவனுடைய மரணத்துக்கு விற்பாடு அவன் போய் சேருகிற இடம் எவ்வளவு கொடுமை உள்ளது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டும். Why I narrate this is everyone should understand what a horrible place a man will be going after his death if he continues as a sinner in this world. இப்பொழுது அந்த பிசாசு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறது. Now this demon is praying to Jesus. அது தேவ சமூகத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் பார்க்கிறோம். It makes a prayer in the presence of God. அந்த மனிதன் அல்ல, not that man, பிசாசு பிடித்த மனிதன் அல்ல, not the man possessed with the demon, அந்த மனிதனை பிடித்திருந்த, அந்த மனிதனை கட்டி வைத்திருந்த அந்த விழுந்து போன தூதன், அந்த பிசாசு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. The demon, the devil, the fallen angel, that evil spirit which has possessed that man prays in the name of Jesus. அதுடைய ஜெபம் என்ன தெரியுமா? What is the prayer? லூக்கா 8 அதிகாரம் 31 வசனம். Luke's Gospel chapter 8 verse 31. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. தங்களை பாதாளத்திலே அனுப்பக்கூடாது, அதுதான் அவருடைய ஜெபம். They should not be sent to the abyss. That was their prayer. பிசாசுகள் விசுவாசிக்கிற நாமம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். Even the demons are believing the name of Lord Jesus Christ. பிசாசுகள் நடுங்குகிற நாமம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். The name before which the demons are trembling is the name of Jesus. ஆகவே தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார். That is why James the apostle says. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். You believe that there is one God. நல்லதுதான். It's good. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. Even the devils believe and tremble. பிரியமானவர்களே, அது பிசாசா இருந்தாலும் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறது. Beloved, even though it is a demon, it is praying to Jesus. சில வேளையில நாம் கூட ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. Sometimes when we pray we have doubts, will the Lord answer my prayer? நம்மிடத்தில் சில குறைவுகள், தோல்விகள், சில பலவீனங்கள் இருக்கும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, நமக்கு பதில் கொடுப்பாரா என்கிற சந்தேகம் நமக்குள்ளே காணப்படுகிறது. When we have certain shortcomings, failures and defeats, we are discouraged. When we make a prayer, will God answer it? ஆனால் மொத்த உலகத்தையும் பிரேத குழியிலே தள்ளினானே அந்த பிசாசு, அந்த விழுந்து போன தூதனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. But the demon, the fallen angel who has caused the whole humanity into sin, he has no doubt. அவன் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தான்,
இயேசுவின் நாமத்திற்கு நடுங்கினான் இயேசுவின் சமூகத்திலே முழங்கால் படியிட்டான் he believed in the name of jesus he trembled before the name of jesus he knelt before the name of jesus பாதாளத்துக்கு போக கூடாது I should not go to abyss. இதுதான் பிசாசு இயேசுவை நோக்கி பண்ணின ஜெபம். It was a prayer the demon made to Jesus. பிசாசுகளும் பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு கொடிய இடம்தான் அந்த பாதாளம். The hell is a horrible place to go to that place even the demons are very much afraid. தேவன் ஏன் மனிதனாய் மாற வேண்டும் என்று கேள்வி கேட்கிற அருமையான நண்பனே சகோதரனே பாதாளம் அவ்வளவு கொடியது. Beloved child of God who is questioning why God should become a man you please understand the hell is so much a horrible place and the kodiya vedari ulla edathukku undi aathuma poga koodadhu endradhukkagathaan thiruthothin irandavathu devan adimiyan roopam eduthu inda bhoomikku vandhar your soul should not go to the place of torment without purpose the second person of trinity lord jesus christ took the form of a man and came upon this world paadalathukku poga engalai anuppakoodad endru pisasugal avaridathile vendikondana the demons prayed to jesus you should not send us to abyss or hell yes and the jabathukku sevi saithadaga naam paarkrom jesus hearkened and that prayer we read inda pandri kootathile poga engalukku anumathi vendum endru kettathu give us permission so that we may go into the group of the pigs or swine the pisasin jabam inda maalai velayile unakku or nambikkaiya kodukattum the prayer of the demon let it may give you hope this evening hour nee evvalavu pinmaatrathile irundhalum in whatever backsliding state you may be epper patta paaviya irundhalum whatever kind of sinner you may be pala thunmaarku swabhavathukku nee adivai pettavana irundhalum you are a slave to wicked cruel deeds pisasin jabathukku irangina yesu nichayamaga un ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் Jesus who was merciful to the prayer of the demon will definitely answer your prayer பிசாசும் பாதாளத்துக்கு போகாமல் பன்றிக் கூட்டத்திலே போக அனுமதி கொடுத்த ஒரு தேவன் God who gave permission to the demons so that they may not go to hell but permission was granted to go to the group of swine எந்த ஒரு ஆத்துமாவும் அந்த வேதனை படக்கூடிய இடத்துக்கு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை it is not the desire of god that any soul should go to the place of torment ஆகவே விழுந்து போன மனிதன் மூலமாக மொத்த மனுக்குலத்துக்குள்ள வந்ததான இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக கிருபாதார பலியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் in order to atone the sin of each and everyone in order to atone the sin of the humanity as a proposition for sins jesus came upon this world ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட சமூகத்தை குறிக்கப்பட்ட மதத்தை சேர்ந்தவர் அல்ல இயேசு jesus does not belong to a particular society or to a particular religion யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் 2 அதிகாரத்திலே சொல்கிறார் சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இவரே in 1 john chapter 2 apostle john says he is the propitiation which is taking away the sins of the whole humanity பிரியமானவர்களே இந்த பாதாளத்தை கண்டு பிசாசு நடுங்குகிறது beloved even the demons are afraid of this hell விழுந்து போன தூதனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திலே மனிதன் பாவத்தினால் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மீட்கும் பொருளாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் hell is a place which has been prepared for the fallen angel but the god desires that no man should go to that place of torment therefore as a propitiation for sins jesus came to this world பிரியமானவர்களே இந்த பாதாளம் என்கிறதான காரியத்தை விஞ்ஞான உலகம் விசுவாசிக்கவில்லை beloved people of god the scientific world did not believe the concept of hell முதலாவது இந்த பாதாளம் எங்கே இருக்கிறது first of all where is this hell அந்த பாதாளத்தின் நிலவரம் என்ன what's the condition of that hell எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அதுவும் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது in the prophetical book of ezekiel it is revealed as a prophecy பூமியின் தாழ்விடங்களிலே இந்த பாதாளம் இருக்கிறது in the nether parts of the earth is this hell situated அந்த பாதாளத்திலே in that hell மனிதனுடைய ஆத்துமாவை வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய உஷ்ணம் இருப்பதாக சத்திய வேதம் சொல்கிறது holy bible says there is excessive heat in the place called hell so that it may give
torment the soul of the dead people. எசேக்கியேல் 32 ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டிலே படித்து பாருங்கள். Read at home the entire chapter of Ezekiel chapter 32. பாதாளத்திலே யாரெல்லாம் கிடக்கிறார்கள் என்று எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். The Lord has given a vision to Ezekiel who are lying in the hell. ஒரு கூட்டத்தார் பாதாளத்துக்கு போனதாக ஒரு பெரிய லிஸ்ட் அங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord has given a big list that such and such people went to hell. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் முதலாவது விசுவாசிக்கவில்லை. ஆனால் எசேக்கியேல் 32 அதிகாரத்தில் பாதாளத்தை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கொடுத்தார். But in the book of Ezekiel chapter 32 the Lord has given to prophet Ezekiel a prophecy regarding the hell. எசேக்கியேல் 32 அதிகாரம் 21 வசனம். The book of Ezekiel chapter 32 verse 21. பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவில் இருந்து அவனோட பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் முழுவதும் எசேக்கியேலுக்கு தரிசனமாய் கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் பாதாளத்தில் போய் வேதனைப்படுகிறார்கள் என்கிற லிஸ்டை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கொடுத்தார். Beloved, the whole chapter was given as a revelation vision to prophet Ezekiel by God. In that we find a list of people who will be going to hell. சமயம் கொஞ்சமா இருக்கிறபடினால இதிலே நிறைய விஷயங்கள் உண்டு. சுருக்கமாய் நான் சொல்கிறேன். For want of time, even though many things to share with, I narrate briefly. இந்த 32 அதிகாரத்தின் தீர்க்கதரிசனத்தின் சாராம்சம் என்ன? What's the substance of the prophetic utterance of chapter 32? இது எகிப்தின் ராஜாவுக்கு அல்லது எகிப்தியருக்கு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாய் இருக்கிறது. It was a prophecy uttered to Egypt or the king of Egypt. 18 ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த எகிப்திலே உள்ளவர்களை பூமியின் தாழ்விடங்களிலே அதாவது பாதாளத்திலே தள்ளிவிடு. In verse 18 the Lord says cast the people in the land of Egypt to the hell or the nether parts of the earth. April 2 ஆம் தேதி BC 586 ஆம் ஆண்டு இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. In BC 586 April 2nd this prophecy was uttered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக இருக்கட்டும். Praise be to the holy name of God. பாதாளத்தின் நடுவிலிருந்து பேசுவார்கள். The people will be speaking from the midst of the hell. இது ஒரு தீர்க்கதரிசனம். This is a prophecy. இப்படி பாதாளத்தின் நடுவில் இருந்து பேசும்போது when the people speak from the midst of the hell இந்த மொத்த உலகத்தார் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் even though a situation comes that all the world will have an occasion to hear that word ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தார் மட்டுமே அந்த பாதாளத்தின் சத்தத்தை கேட்டு புலம்பல் பாடல் பாடுவார்கள். The people of a particular country alone will be hearing the voice of the hell and singing a lamentation. இதுதான் தீர்க்கதரிசனத்தின் இரண்டாவது அம்சம். This is the second aspect of the prophecy. ஒன்று பாதாளத்தின் நடுவிலிருந்து பேசுவார்கள் என்பது ஒரு தீர்க்கதரிசனம். First of all the people will from the midst of the hell அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டாலும் even though all hear that voice ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தார் மட்டுமே அந்த சத்தத்துக்காக புலம்பல் பாடுவார்கள். A particular country people alone will lament for that sound. அந்த தேசம் எகிப்து தேசம். That country is Egypt. எசேக்கியேல் 32 16 ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Ezekiel chapter 32 verse 16. இது புலம்பல், இப்படி புலம்புவார்கள், இப்படி ஜாதிகளின் குமார்த்திகள் புலம்புவார்கள், இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, பாதாளத்தின் நடுவில் இருந்து பேசுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள்? The people who are speaking from the midst of the hell, what do they speak? இந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை நான் சொல்வதற்கு முன்பாக இயேசுவின் நாட்களில் இயேசு சொன்ன ஒரு சம்பவம். Before I narrate the full in the prophecy, I want to cite an incident which Jesus himself spoke in his lifetime. பாதாளத்திலே வேதனைப்படக்கூடிய ஸ்தலத்திலே உள்ளதான ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் என்ன பேசுவான்? A soul, a man who is in the place of agony in the hell, what he will be speaking? பிரியமானவர்களே, இயேசு ஒரு ஐசுவரியவானையும் லாசருவையும் பற்றிய உவமையை சொன்னார். நம்ம எல்லாருக்கும் அது மனப்பாடமாய் தெரியும். All of us know Jesus told a parable of the rich man and the Lazarus. All of us know it by heart. பாதாளத்திலே ஒரு பகுதியிலே வேதனைப்படக்கூடிய இடத்திலே காணப்படக்கூடிய ஐஸ்வரியவான் இளைப்பாறு ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய அந்த ஆபிரகாம் இடத்திலே பேசினான். The rich man was on the one side of the hell that was in the place of torment. He was speaking to the other side where the Lazarus was in a comfortable condition. அவன் எதை பற்றி பேசினான்? What he spoke about? அவருடைய பேச்சு எதை பற்றியதாக இருந்தது? What was the topic of the discussion? பிரியமானவர்களே, நான் வேதனைப்படுவது போல பூமியிலே எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு, ஒருவரும் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. I undergo a lot of pain like that.
there are five brothers in the world to me, they should not come to this place. இந்த கலக்காடு கன்வென்ஷனுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் ஜெபித்தது மாத்திரமல்ல. For the Kalakad convention, not only many saints and the people of God prayed. பூமியின் தாழ்விடத்திலே வேதனை படக்கூடிய இடத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த கலக்காடு கன்வென்ஷனை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. Every soul in the other parts of the earth, in the hell, they have been praying, looking on the Kalakad convention. மெய்யான தேவனை அறியாமல் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் மனம் திரும்பாமல் நாங்கள் தான் பாதாளத்துக்கு வந்துவிட்டோம். Not knowing the true God, not accepting remission of sins, without receiving forgiveness, we have come to the hell. இந்த கலக்காடு கூட்டத்தின் மூலமாக ஒரு பகுதி ஜனங்கள் இந்த கூட்டத்திலாவது மனம் திரும்ப மாட்டார்களா? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? So this Kalakad meeting itself, will not one group of people accept Jesus Christ and repent from sins? இதோ பூமியின் தாழ்விடங்களிலிருந்து ஒரு ஜெப சத்தம் வேதனையின் கூக்குரல் தொடித்துக் கொண்டிருக்கிறது. From the other parts of the earth, a groaning voice of lamentation is coming out. பாதாளத்தில் இருந்து ஒரு சத்தியம் புறப்பட்டு வருகிறது, மனம் திரும்புங்கள். A truth is coming out from the other parts of the earth. Hell, you repent. அவன் என்ன சொல்கிறான்? பூமியில் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு. What does he say? I have five brothers on the earth. லாசருவை அனுப்பினால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். If you send Lazarus, they will repent. அப்ப பாதாளத்துக்கு அவன் எப்படி போனான்? How he went to hell? மனம் திரும்பாதபடினாலே, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதபடினாலே பாதாளத்துக்கு போனான். As he did not repent, he did not get the remission of sins, he went to hell. ஆகவே பாதாளத்தினுடைய ஆத்மா பூமியிலே உயிரோடு இருக்கிற சகோதரர்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. The soul in the hell is boiling for the people of his brothers on the earth. பூமியில உயிரோடு இருக்கும்போது கூட குடும்ப ஜெபம் பண்ணிருக்க மாட்டான். When he was alive in the world, he would not have made a family prayer. பண்ண சமயம் இல்ல. He had no time to pray. அந்த அளவுக்கு பிசினஸ். So much busy business. ஆனால் பாதாளத்துக்கு போன வேளையில், when he went to the hell, பூமியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக அங்க ஒழுங்காக ஜெபிக்கிறான். There he is praying regularly for the brothers who are alive on earth. என் தகப்பனே, my father, Abraham, என் ஆண்டவனே, my lord, இந்த லாசருவை பூமிக்கு அனுப்பு. Send this Lazarus to the earth. என்னுடைய சகோதரர்கள் மனம் திரும்பட்டும். Let my brothers repent. அவர்கள் ஒருத்தரும் இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. None of them should come to this hell. இதுதான் பாதாளத்தில் இருந்து பேசக்கூடிய சத்தமாக இருக்கிறது. This is the sound of the people speaking. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புதல் இரண்டு வகைப்படுகிறது. Repentance is two kinds. மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் மெட்ரானா யாவோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Greek, metrana yavo is the term used for. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், what's the meaning? About and, முற்றிலும் திரும்புவது. About and, totally changing. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு மனிதன், a man who is drinking sin as a water, தேவனுடைய பக்கமாய் முற்றிலும் திரும்ப வேண்டும். He should totally turn towards God. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் போது, இந்த prophetical book of Jeremiah, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அல்லாமல் அவள் மெய்யாய் மனம் திரும்பவில்லை. Judah, the sister, repented treacherously. He did not repent truly. மெய்யான மனம் திரும்புதல், the true repentance, சகேயுவின் வாழ்க்கையிலே உண்டானது. It happened in the life of Zacchaeus. தனக்கு உண்டான அநியாயமாய் சேர்த்த எல்லாவற்றையும் அவன் தேவ சமூகத்தில் வைத்து விட்டான். He presented everything he earned unjustly in the presence. முற்றிலும் தேவனுடைய பக்கம் திரும்பினான். Totally turned towards God. அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். That is the true repentance. இதோ பாதாளத்திலிருந்து வேதனை படக்கூடிய ஆத்துமாக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. The souls in agony from the hell of the bottom nether part is praying. இனி காலம் இல்லை. No more time. இயேசு வருகிறார். Jesus is coming. அதற்கு முன்பாக இந்த ஆத்துமாக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டார்களா? Before that will not these souls repent from sin. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? Only accept Jesus as their personal savior. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்க மாட்டார்களா? Only believe the blood of Jesus. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு வேதனையின் கூக்குரல் துடித்துக் கொண்டிருக்கிறது. A sound, a agony voice is coming from the other parts of the hell. இனி எசேக்கியேல் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் எழுத்தின்படியான நிறைவேறுதல் என்ன? What's the literal fulfillment of the prophecy that was given to Ezekiel? பிரியமானவர்களே, பாதாளத்திலிருந்து பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது, when the occasion comes to talk from the hell, எகிப்து தேசத்திலே மாத்திர ஒரு பெரிய புலம்பல் உண்டாகும். Only in the land of Egypt there will be a big lamentation. இந்த வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. This verse was verbatim fulfilled.
பிரியமானவர்களே, பாதாளம் இல்லை என்று விஞ்ஞான உலகம் மறுத்து வந்தது. The scientific world is denying there is no hell. விஞ்ஞானம் வளராத நாட்களிலே பூமியின் தாழ்விடங்களிலே மிகுந்த உஷ்ணம் இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Before the advancement of science, the science did not believe that there is excessive heat in the lower parts of the earth. தி எர்த் என்று சொல்லி அமெரிக்கா சயின்டிஸ்ட் முதன்முதலாக பூமியின் தாழ்விடங்களில் ஒரு ஆராய்ச்சி பண்ணினார்கள். In the name the earth, American scientists made a research in the lower parts of the earth. முதன்முதலாக 2500 லிருந்து 3400 வரைக்கும் 3400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பூமியின் தாழ்விடத்திலே உஷ்ணம் இருப்பதாக வெப்பம் இருப்பதாக ஒத்துக்கொண்டார்கள். From 2500 Celsius to 3500 Celsius in the lower parts of the earth, the heat is prevailing, they accepted. அடுத்தபடியாக ஜியோபிசிக்ஸ் எர்த் இன்டீரியர் என்று சொல்லக்கூடிய கனடா ரிசர்ச் பிரிவு மறுபடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி 5500 டிகிரி செல்சியஸ் பூமியின் தாழ்விடங்களில் இருப்பதாக சொன்னார்கள். Geophysics Earth Center in Canada, they made research, they concluded up to 5500 Celsius there is heat in the nether part. ஆனால் சமீபத்திலே ஒரு விஞ்ஞானிகள் குழு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்கிறது, பூமியின் தாழ்விடங்களிலே குறிக்கப்பட்ட தூரம் மாத்திரமே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் 7000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பூமிக்கடியிலே காணப்படுகிறது. Yes, recently the scientific group made a research up to a particular level in the earth and they concluded up to 7000 degrees Celsius there is heat in the nether parts. இன்னும் ஆழமான இடங்களிலே வேதம் சொல்லக்கூடிய இடத்திலே விஞ்ஞான உலகம் இறங்கவில்லை. The scientific world did not descend to the places mentioned in the scripture by God. அடுத்து விஞ்ஞான உலகம் மறுதலித்த விஷயம், மரித்து போன ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு பாவியுடைய ஆத்மா வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு போகிறது என்பதை விஞ்ஞான உலகம் மறுதளித்தது. Then the scientific world was denying a soul which is committing sin, it is going to the place of torment, hell after death. ஆனால் பிரியமானவர்களே, ரஷ்யாவிலே சமீபத்திலே சைபீரியா என்று சொல்லக்கூடிய இடத்தில் டாக்டர் அசாக்கோ என்கிற கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி அவருடைய தலைமையிலே ஒரு ஆராய்ச்சி பூமிக்கடியிலே பண்ணார்கள், எண்ணெய் கிணறு பற்றிய ஆராய்ச்சி. Recently in the country of Russia, in Siberia, under the head Dr. Asoka, a scientific team made research with the purpose of digging well in the earth. அதனுடைய ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். You see the original photocopy of it. இவர் தான் டாக்டர் அசாக்கோ. He is Dr. Asoka. அவருடைய டீம்ல காணப்பட்ட மற்றவர்கள் இவர்கள். Other members of the team. பூமியின் தாழ்விடத்திலே அவர்கள் துளையிட்டதான அந்த ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். They were drilling in the nether parts of the earth we see here. இப்படி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணின வேளை, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி. He was a communist scientist. அவர் ஆராய்ச்சி பண்ணின வேளையில் when he did research, ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு பார் இந்த மிஷின் உள்ள இறங்கவில்லை. After a particular distance, the drilling machine should not go further. அப்போ ஒரு மைக்ரோஃபோனை விட்டு அவர்கள் வெளியே எடுத்தபோது அங்கே பல லட்சக்கணக்கான ஆத்மாக்களுடைய வேதனையின் கூக்குரல் கேட்டது. They inserted a microphone inside it and took it out. They were able to hear the lamentation, the screams of lakhs and rivers of people. ரஷ்யாவில் நடந்த சம்பவம் இது. It took place in Russia. ஒரு முறைக்கு பலமுறை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணினார்கள். Repeatedly, again and again, they did experiments. ஒரு மனிதனுடைய ஆத்மாவல்ல. Not one soul. பல்வேறு பாஷைகளிலே ஐயோ என்று கதறக்கூடியதான பல்வேறு பாஷையை சேர்ந்தவர்கள் பல்வேறு பாஷைகளிலே கத்தக்கூடியதான ஒரு சத்தம் அங்கே கேட்டது. People belonging to various languages, they were screaming, oh alas, that screaming sound was recorded. இந்த ஆராய்ச்சியிலே சிலர் பயந்து இந்த ரிசர்ச்சை விட்டு விலகி போய்விட்டார்கள். Fearing the screaming sound, some people left from the team of research work. பிரியமானவர்களே, அந்த டாக்டர் அசாக்கோ என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பேட்டியிலே கொடுத்திருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. The Asoka scientist has given an interview, I do not believe that there is God. பாதாளம் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. I do not believe there is a hell. இதுவரையிலும் till now. ஆனால் இப்பொழுது at present நரகம் பாதாளம் என்று ஒன்று உண்டு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். I accept there is a place called hell. பிரியமான, அந்த சத்தத்தை கேட்டபோது when he heard the sound, ரஷ்யா அந்த செய்தியை மறைக்கும்படியாக பிரயாசப்பட்டது. Russia tried to hide the sound. ஆனால் பின்லாந்திலிருந்து வெளியிடக்கூடிய Finnish news letter என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தான் முதல் முதலாக இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்தது. Finnish news letter from the country of Finland first of all released this message. அன்றைக்கு அதற்கு பிற்பாடு லண்டன் பிபிசியிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் வானொலியிலும் இந்த கூக்குரலின் சத்தம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. In London BBC and in other radios that screaming sound was broadcast. பிரியமான, முழு உலகத்திலும் இந்த சத்தம் ஏறக்குறைய கேட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எகிப்து தேசத்தார் மாத்திரமே இந்த சத்தத்தை கேட்டபோது மொத்த எகிப்து தேசத்திலும் ஒரு பெரிய புலம்பல்
உண்டானதாம். The people almost all over the world were able to hear the sound. Yet according to the word of God, only in the land of Egypt there was a great lamentation. பொதுவாக செத்து போன மனிதர்களுக்காக புலம்பல் பாடுகிற அனுபவம் எகிப்தியர்களிடத்தில் உண்டு. In the country Egypt, they experienced singing lamentation songs for the dead people. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அந்த பழக்கத்தை அவர்களும் பின்பற்றினார்கள். When Israelites came out of the land of Egypt, they followed that custom. ஆகவே தன் வேதத்தில் சில ராஜாக்கள் மரித்து போனபோது அவர்கள் புலம்பல் பாடினதாக ஒரு வாரம் சில நாட்கள் துக்கம் கொண்டாடினதாக நாம் பார்க்கிறோம். When certain kings died, we come across the incident that they were observing lamentation. They were observing that death for a few days or one week. எகிப்து தேசத்திலே காணப்பட்டவர்கள் எங்களுடைய குடும்பத்திலே செத்து போனவர்கள் யாரும் இந்த கூக்குரலின் சத்தம் பாதாளத்தின் சத்தத்தை கேட்கிறோமே எங்களுடைய சொந்தக்காரர்கள் எங்கள் குடும்பத்திலுள்ளவர்கள் யாராயிலும் இங்கே போய்விட்டார்களோ என்று சொல்லி கூக்குரலிட்டார்களாம். The people in the country Egypt had a lamentation. If at all our relatives who are dead, if they are here, their voice may be also mingled there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை நாம் இப்போ கேட்போம். Beloved, let us hear the sound now. Became a man. அந்த தேவன் ஏன் மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்த வேண்டும்? Why that man God should shed for the sins of humanity? பரியாசம் மன்னிக்கொண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான நண்பனே, beloved friend who is questioning, ridiculing and asking questions. அருமையான சகோதரனே, beloved brother. விழுந்து போன தூதனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த விழுந்து இந்த வேதனை உள்ள இடத்திற்கு உன்னுடைய ஆத்மா போக கூடாது. Beloved brother, your soul should not go to the place of torment which has been made ready for the fallen angel by God. எப்படியாயிலும் பாவத்தின் பிரேத குழியிலே காணப்படுகிற உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கை இழந்து காணப்படுகிற உன்னை தூக்கி எடுக்க வேண்டும். You who are in a wretched condition, having lost all hope in the sin of that grave, you should be brought out. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. Blood alone is making atonement for the remission of sins. மொத்த மனுகுலத்தையும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து தப்புவிக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு மனிதனாய் இறங்கி வந்தார். God Jesus Christ came down as a man in order to deliver the whole humanity from the power of hell. இதோ இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இந்த கூக்குரலின் சத்தத்தில் உன்னுடைய சத்தமும் சங்கமும் ஆகாமல் இருக்கும்படியாக உனக்காக இயேசு கல்வாரியிலே தொங்கினார். Jesus was hanging at the cross at Calvary so that your voice sound may not be a part of the screaming sound that is coming out from the agony place hell. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே, between heaven and earth, அரை நிர்வாணமாக, half naked condition, அந்த கேடு அடைந்தவராக, being marred, கரங்களிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டவராக, nailed in the hands and feet, தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராக, crowned with crown of thorns on the head, இதோ சொட்டு சொட்டாக, drop by drop, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் இந்த களக்காட்டிலே விழுந்து கொண்டிருக்கிறது. His precious blood is dropping at Kalaka. இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசிப்பாய் ஆனால், if you believe the blood of Jesus, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses you from all your sins. நான் விசுவாசியாய் இருக்கிற நாட்களில், when I was a believer, ஒரு ஈரோடு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. Convention was taking place zero. ஒரு பிசாசு பிடித்த நபரை கொண்டு வந்தார்கள். A demon possessed person was brought. அன்றைக்கு பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஜெபித்தார்.
On that day, Pastor Arulda's prayed. இப்படி வெறும் கையை காட்டி. He showed the empty hand. அந்த பிசாசு பிடிச்ச நபருடைய வாயில் வைத்து. Kept in the mouth of the person possessed with the demon. அவருடைய கை வெறும் கைதான். His hand was empty. இதோ இயேசுவின் இரத்தத்தை நான் உனக்கு குடிக்க கொடுக்கிறேன். Here I give the blood of Jesus. அவர் சொன்னார் இயேசுவின் இரத்தத்தை நான் குடிக்க கொடுக்கிறேன். He said I give the blood of Jesus. பிரியமானவர்களே நாங்கள் கண்களை மூடியிருந்தோம். We closed our eyes. கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட அநேக வாலிபர்கள் நாங்கள் அங்க போய் இருந்தோம். Many young people, brother, youth came from Coimbatore. எங்கள் கண்களை மூடி நாங்கள் பார்த்தபோது When we close our eyes, அவர் வெறும் கையை தான் காட்டினார். He showed empty hand. ஆனால் எங்கள் கண்களுக்கு முன்பாக, but before our eyes, அவருடைய கரத்திலிருந்து சொட்டு சொட்டாக இயேசுவின் இரத்தம் அந்த வாயிலே விழுந்தது. From his hands, drop by drop. அன்றைக்கே அந்த நபருக்கு விடுதலை உண்டாயிற்று. That day, that person was delivered. இது எதை காட்டுகிறது? What does it show? நீ எப்போதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கடுகிறாயோ, whenever you confess the blood of Jesus, நீ எந்த இடத்திலே இருந்து, in whatever place, இந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிப்பாயானால், you believe the blood of Jesus, நீ அறிக்கையிடுவாயானால், if you confess, அந்த இடத்துக்கு இயேசு ரத்தம் இறங்கி வருகிறது. The blood of Jesus descends to that particular place. இதோ இந்த களக்காட்டிலே, at the களக்கா, இயேசுவின் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. The blood of Jesus is flowing, overflowing. நீங்களோ தெளிக்கப்படும் ரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். You have come under the blood that is sprinkled. உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? விழுந்து போன தூதன், the fallen angel, வருட கணக்காக, for many years, சில பாவங்களுக்கு, for certain sins, ரகசிய பாவங்களுக்கு, secret sins, சில பயங்கரமான வியாதிகளுக்கு, terrible sickness, உங்களை கட்டி வைக்க கூடுமானால், if he could bind, அவன் ஒரு விழுந்து போன தூதன் என்பதை மறக்க வேண்டாம். Don't forget he is a fallen angel. தேவன் தான் அவனை உண்டாக்கினார். God himself made him. தேவன் தான் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். God himself gave him. தேவன் தான் ஞானத்தை கொடுத்தார். God himself gave him wisdom. அவன் விழுந்து போய் விட்டான். He is fallen. விழுந்து போன தூதன், the fallen angel. நம்ம ஒவ்வொருத்தர் ஜீவிதம் நாம் நிதானிப்போம். Let us meditate about each one. உங்களில் சிலர் பல வியாதிகளால் கட்டப்பட்டிருக்க கூடும். Some of you are bound with secret. சில ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்க கூடும். You are enslaved to secret sins. பல நாட்கள் ஜெபித்தும் உபவாசித்தும் விடுதலை இல்லையே. You prayed for many days, fast, no deliverance. அந்த எண்ணத்தோடு நம்பிக்கையை இழந்து ஒரு உலர்ந்து போன எலும்புகளாக நாம் காணப்படக்கூடும். With that condition, having lost all hopes in the condition, dry bones, you may be seen. இதோ எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குக்கு தேவனமே கொண்டு போய் நிறுத்துகிறார். The Lord is presenting us before the valley of bones. உன் நம்பிக்கை அற்று போயிருக்கிறதோ, you are in lost hope. என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்கிற முடிவோடு நீ இருக்கிறாயோ, you have come to the conclusion my life has ended. மருத்துவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களோ, perhaps doctors forsake you. பில்லி சூனியங்களால் செய்வனிகளால் உன் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ, by witchcraft magic is your house bound. ஒரே ஒரு கேள்வி, only one question, இவை எல்லாமே விழுந்து போன தூதனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. All these things are happening in your life through the fallen angel. விழுந்து போன தூதனுக்கு, through the fallen angel, இத்தனை வருட காலம், for so many years, உன் பாவத்திலே கட்டி வைக்க கூடுமானால், if he can bind you in sin, வியாதியிலே கட்டி வைக்க கூடுமானால், he can bind you in sickness, பல சாபத்திலே உன் குடும்பத்தை, உன் வியாபாரத்தை கட்டி வைக்க கூடுமானால், he can bind your family and your business in curse. இதோ உனக்காக இரத்தம் சிந்தின இயேசு, Jesus who shed his blood for you. தேவ குமாரன், he is the son of God. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு ஒரே பேரான குமாரன், only begotten son of God who created the heaven and earth. அவருடைய இரத்தத்துக்கு வல்லமை இல்லையோ? Doesn't his blood possess power? விழுந்து போன தூதனுக்கு முன்பாக, before the fallen angel, பிதாவாகிய தேவனே, oh father God, இயேசுவின் இரத்தத்தை, blood of Jesus, இந்த களக்காட்டிலே, at களக்கா, முதல் நாள் கூட்டத்திலே, on the first day meeting, உயர்த்தும்படியாய் வேண்டுகிறோம். I pray, we pray to exalt, பரிசுத்த ஆவியானவரே, holy spirit, திரித்துவத்தின் மூன்றாவது தேவனே, the third person of trinity, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும், the last drop of blood, விழுந்து போன தூதனின் பிடியிலிருந்து, from the clutches of the fallen angel, அந்த பிரேத குழியிலிருந்து, from that grave, அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடையும்படியாக, it's not to give life to the dry bones, உயிர்ப்பிக்கும் ஆவியாக, quickening spirit, பிந்தின ஆதாமாக, as the second Adam, இறங்கி வந்தாரே இயேசு, Jesus came down to the earth. பிதாவே, oh father, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தாவிட்டால், if you do not glorify your son, பரிசுத்த ஆவியானவரே, oh spirit of God, இயேசுவின் தழும்புகளை, the stripes of Jesus, அதிலே உண்டாகிற குணமாக்குற வல்லமையை, the healing power in it, இந்த கூட்டத்திலே நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால், in this meeting if you are not manifesting, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, to whom we shall go, Lord, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, where shall we go, our Lord, நான் தேவனை நோக்கி கதறுகிறேன், I am crying unto God, இந்த கூட்டம் முடிய போகிறது, the meeting is ending, இந்த கூட்டம் முடிய போகிறது, the meeting is ending, முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள்
முழங்காலில் நில்லுங்கள். Those who can kneel down, please be on knees. நீங்கள் யாரும் உலர்ந்து போன எலும்பாக இந்த இடத்தை விட்டு போக கூடாது. Do not leave as a dry bone. நீ பிரேதக்குழியில் இருப்பது உண்மைதான். It's true, you are in grave. விழுந்து போன தூதன் வருஷக்கணக்காக உன்னை கட்டி வைத்தது உண்மைதான். The fallen angel has bound you for many years. True. விழுந்து போன தூதனுக்கு உன்னை கட்டி வைக்க கூடுமானால். The fallen angel can bind you. நான் விசுவாசிக்கிறேன். I believe. அந்தகார வல்லமைகளுக்கு சவால் விடுகிறேன். I challenge the powers of darkness. இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. The blood of Jesus is possessing power. இயேசுவின் தலைமைகளுக்கு உன் வியாதியை குணமாக்கக்கூடிய சக்தி உண்டு. The stripes of Jesus are possessing the power to heal your sickness. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இதோ இயேசுவின் இரத்தம் நீ இருக்கிற இடத்தை தேடி வருகிறது. The blood of Jesus is coming to the place where you are sitting to deliver you from the clutches of sin. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். I glorified thee in the பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். I glorified thee on earth. இப்படி சொல்லி சொல்லிய மொத்த மனுக்குலத்துக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார். Saying like this, Jesus shed his blood for the whole humanity. ஐயோ, தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Alas, the prophecies are fulfilled. ஆண்டவர் பிரேதக்குழிகளை திறந்தாரே. God has opened the graves. அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணினாரே. He gave life to the dry bones. இயேசையா தீர்க்கதரிசி கேட்கிறார். The prophet Isaiah is asking. கர்த்தாவே, உம்முடைய வல்ல Oh Lord, where is thy power? உம்முடைய வைராக்கியம் எங்கே? Where is thy seal? ஆலங்களிலே உம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினீரே, அந்த வல்லமை எங்கே? You made your people to walk in the depth. Where is that power? சமுத்திரத்திலிருந்து உம்முடைய மந்தையை ஏற பண்ணின தேவன் இப்பொழுது எங்கே? Oh Lord, you made your flood to come out of the ocean. Where is that God now? உங்கள் எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many will ask it? சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். The Almighty God is present here. பிரியமானவர்களே, beloved, பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்கள் தப்ப வேண்டும். If you are to be delivered from the power of hell, அதுக்கே தேவன் மனிதனானா. For that God became man. குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார். He shed his sinless blood. கிருபாதார பலி இயேசுவே. Jesus is the propitiation for sin. இயேசு மாத்திரமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர். Jesus alone has the power to forgive the sins. இதோ அந்த இயேசுவின் இரத்த நமத்திலே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. The blood of Jesus is overflowing in our midst. நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். You have come under the blood that is sprinkled. உணர்கிறீர்கள். அநேக வருஷமாக for many years நான் எவ்வளவு ஜெபித்தும் even though I prayed a lot எவ்வளவு உபவாசித்தும் even though I fasted a lot விடுதலை இல்லையே no deliverance lord அவன் விழுந்து போன தூதன் அல்லவா he is after all a fallen angel நான் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் I believe the blood of Jesus அவருடைய தலும்புகளை விசுவாசிக்கிறேன் I believe his stripes இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன் I believe the words of prophecy அந்த இயேசு நாமத்திலே வந்திருக்கிறார் that Jesus is present நீங்கள் ஒருவர் உலர்ந்த எலும்புகளாய் போக கூடாது nobody should go empty நீ எந்த பிரேதக்குழியில் காணப்பட்டாலும் whatever grave you are Right now deliverance ratthathale vidudale ratthathale vidudale ratthathale ratthathale vidudale ratthathale vidudale ratthathale vidudale Let the dawn, 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 let the dawn
வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இரத்தத்தினால் விடுதலை, பிரேத குழியின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து விடுதலை, விழுந்து போன தூதருடைய ஆவியின் வல்லமைகளிலிருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளின் வல்லமைகளிலிருந்து விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால், கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஓ ரப கஷபல பௌதினா ரிபின மஹுஷ பௌகத்துரவனா லிக பஹசபனியா வல்லமையிலிருந்து எங்களை விடுதலையாக்க கூடியதல்லவா? பாதாளத்தின் வல்லமைகளில் இருந்து எங்களை விடுவிக்க கூடியதல்லவா? நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த ரத்தத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறேன், பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து அநேகரை விடுவித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய கலக்காடு கன்வென்ஷனின் முதல் நாளிலே கர்த்தர் மகிமையோடு நம் மத்தியிலே இறங்கு வந்து நம் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். தெள்ளம் தெளிவாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு இடைபட்டிருக்கிறார். பிரேத குழியிலே காணப்படுகிறாயா? பயப்பட வேண்டாம், அந்த பிரேத குழியிலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய வல்லமையுள்ளவர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டு நெருக்கத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய இயேசு. அவருடைய நாமத்தை எல்லாரும் அறிக்கை செய்வோம். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. லபௌ ஷகாரா பௌதினா ஆமென். இந்த இயேசு அந்த பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக இதோ கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்தாரே, தம்முடைய இரத்தத்தையே சிந்தினாரே. அந்த இரத்தம் வல்லமையுள்ள இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த இரத்தத்தை விசுவாசிப்பதனாலே
பிரேத குழிக்கல்ல இருந்து நாம் வெளியே வர முடியும். பாதாளத்தின் வல்லமைகள் இருந்து நாம் வெளியே வர முடியும். அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த முடியும்? உங்களுடைய கரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் உங்களுடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் தூதர்கள் உங்களுடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரத்தத்தின் மூலமாக உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள், நசரேயனாக இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாகவும், உங்களுடைய குடும்பங்களுக்கு உண்டாகத்தக்கதாகவும், உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாகவும், நாங்கள் இப்பொழுது செபிக்க போகிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்து கொண்டே இருங்கள். நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். ஜபத்தை கேட்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார். விடுதலையின் நாயகர் நம்மத்தில் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று நம்மத்தில் இருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நம்மத்தில் இருக்கிறார். ஓ ரஷந்துர பஹுரபலாய நவக ஜெபிப்போமாக. கிருபையுள்ள எங்களுடைய பரலோகத்தின் தகப்பனே, கன்வென்ஷனின் முதல் நாளிலே நீர் முழு மகிமையோடு எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கூடி வந்த ஜனங்களுடைய நிலவரத்தை அறிந்தவராக, உம்முடைய ஜனங்களை நீர் சந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, உம்முடைய ஜனங்களோடு இடைபட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, மகிமையின் தேவனாக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தாசர்களை நீர் அபிஷேகம் பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளோடு கூட உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருந்தீர்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்திற்காக மனிதனாக பூமிக்கு வந்தீர் என்பதும், எந்த நோக்கத்திற்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை தந்தீர் என்பதும், கல்வாரி சிலுவையிலே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தின நோக்கத்தை தெல்லம் தெளிவாக ஒருமுறை கூட உம்முடைய ஜனங்களுடைய காதுகளிலே கேட்கத்தக்கதாக உதவி செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த சத்தமானது கல்லறையை பிரேத குழிகளை திறக்கக்கூடிய சத்தம் அல்லவா? ஆண்டவரே, அந்த பிரேத குழியின் அனுபவத்திலே காணப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை விடுவிக்க உம்மால முடியும். பாதாளத்தின் வல்லமைகளாலே கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற கூடிய சூழ்நிலையிலே காணப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை விடுதலையாக்க உம்மால முடியும். அதற்காக கல்வாரி சிலுவையை இதோ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த திரு ரத்தத்தினாலே உண்டாகிற வல்லமை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும், ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும். பாவத்தினாலே கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறவர்களை, பிரேத குழியிலே காணப்படுகிற அந்த அசுத்தமான அருவறுப்பான துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற நிலவரத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த திருரத்தத்தின் வல்லமையின் மூலமாக நீர் விடுவிப்பீராக. நாங்களும் அவர்களை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம். பாதாளத்தின் வல்லமைகள்
அவர்களை விட்டு விலகி போகட்டும், அவர்களை குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும், அவருடைய வியாதிகள் குணமடையட்டும், அவருடைய சாபங்கள் அகன்று போகட்டும், பில்லி சூன்யத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஓ ரபௌ சந்துல பஹூர் ரபான கரஹத்துரபானா. நன்றி அப்பா. இயேசுவே, நீர் இறங்கி கிரி செய்து கொண்டிருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு முறை கூட இந்த அருமையானவர்கள் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதுகாப்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே யாவரையும் வைத்து பாதுகாப்பீராக. இன்றைக்கு கேட்ட இந்த சுவிசேஷத்தின் மூலமாக மாபெரும் விடுதலை அடைந்து ஆண்டவரே உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். பரமபிதாவே, அந்த கிருபை ஒவ்வொருவரை சொல்லிக் கொள்ளட்டும். பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் பலனை தருவீராக. பரிபூர்ண கிருபை அவரை ஆளுக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் யாவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரோடும் இயேசு மகிமையிலே வெளிப்படும் நாள் பரியந்தமும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.